இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்குறோம். டபுள் ஆக்ஷன் அது வந்து நம்ம எடிட் பண்ணி கற்றுக்க போகிறோமோ கூட கண்டிப்பாகவே கிடையவே கிடையாது தான் நான் சொல்லுவேன். நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம், விஜய் வந்து டபுள் ஆக்டிங் பண்ணுறது, தனுஷ் டபுள் ஆக்டிங் பண்ணுறது வரும், அதை மாதிரி நம்மளும் டபுள் ஆக்டிங் பண்ண நமக்கும் ஆசை இருக்குது தான் செய்யும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நிறைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பின்னாடி வந்து நம்ம க்ரீன் ஸ்கிரீன் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஸ்கிரீன் போட்டு நம்ம ரெண்டு ஆக்டிங் பண்ணி நம்ம அதை தனியாக கட் பண்ணி வெளியெடுக்கணும், அதுக்கு பிறகு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ தூக்கி வைக்கணும், காமனான ஃபோட்டோ வைக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளால் டபுள் ஆக்டிங் வந்து பண்ணுறது ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு எல்லா யூடியூப் சேனல்லையும் இப்படி தான் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியான மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்பை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதும், அந்த ஆப்பில் வந்து நம்ம ஜஸ்ட் ஷூட்டிங் மட்டும் நம்ம எடுத்தாலே போதும், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருந்தாலே போதும், அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஆட் மட்டும் தான் வரும், அது மட்டும் தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இது எப்படிங்கிறத பார்க்க மாட்டே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யாராவது ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ கூட வந்து நம்ம ஒரு ப்ரோமோ வந்து ஒன்று நம்ம பார்த்துக்கலாம், ஒரு ஷார்ட் வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணோம், எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியணும் இருக்கு, நாங்கள் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற ப்ரொசீஜரை வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லாம் சேர்த்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து கொடுக்குறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் டபுள் ஆக்ஷன் அப்படின்னு தான். ஸோ இந்த வீடியோ வந்து டபுள் ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்குறோம், அது எப்படிங்கிறத அவட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பை உடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பேராதிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொதப்படாத வீடியோ வரும். இது எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஷூட் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், எந்த விதமான எடிட்டிங்காகவே எடுத்து எதுவுமே பண்ணவே உங்களுக்கு தேவையில்ல. ஷூட் மட்டும் பண்ண தெரிஞ்சால் போதும், இது எப்படி வந்து ப்ராசஸை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம், அங்கேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடிங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். அதில் ஓப்பன் கேமரா அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஆப்ஷன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஃப்ரேம் வந்து கலர் கரெக்டாக இருக்கும், பாதி ஃப்ரேம் வந்து இந்த ஒரு மாதிரி ஒயிட் ஷேடிங்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த நடுவில் உள்ள லைனை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும், டபுளாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டரை ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச பிறகு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது இந்த ஒன் சைடில் உள்ளது மட்டும்தான் நமக்கு ரெக்கார்ட் ஆகும், ஒன் சைடு உள்ளது நமக்கு ரெக்கார்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமமாக வந்து நீங்கள் 30 நிமிஷம் வரையும் நீங்கள் வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கலாம், அது வந்து அங்கே செட்டிங்ஸில் போய் நீங்கள் டைமரை சேஞ்ச் பண்ணுற மூலயமா அதை எப்படிங்கிறது நீங்களும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணது என்னென்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம பாதியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும், கண்டென்ட்டையே ஃபஸ்ட்டு பாதியாக வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து பேசணும், மீதி பாதிக்கு வந்து அதுக்கேற்ற டைமை வந்து அப்படியே எம்டியாக சும்மா அப்படியே விட்டுருணும். எம்டியாக நம்ம அப்படி சும்மா விட்ட பிறகு தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ செகண்ட் ஃப்ரேம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அங்கே வீடியோ ஸ்டாப் பண்ணோன்னா இப்போ வந்து இந்த பக்கம் நான் வந்துட்டோமா, வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மறுபடியும் ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து சைடில் வந்து இங்கே வந்து ஆட் ஆகும், இதோ இந்த மாதிரி வந்து இப்போ ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆட் ஆனால் மட்டும்தான் இது வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும், இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன் கேட்டால் இப்போ ஆகலை. இப்போ நம்ம அந்த ரெக்கார்ட் பட்டனுக்கு கிளிக் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து ரெக்கார்டு ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டாவது ஃப்ரேமில் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து ஒரு 15 செகண்ட் ஃபஸ்ட்டு பேசியிருப்போம், பேசிவிட்டு மீதி 15 செகண்ட் வந்து நம்ம அப்படி கேப் மாதிரி நம்ம விட்டுருணும். இந்த ரெண்டாவது ஃப்ரேமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 செகண்டை வந்து நம்ம வந்து கேப் மாதிரி விட்டுருணும். இது எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து நம்ம 10 ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம 15 செகண்ட்ஸை பேசும்போது இந்த பக்கம் வந்து செகண்ட் ஃப்ரேம் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது நமக்கு அது வந்து கிளியராக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 15 செகண்டை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து அமைதியாக இருக்கும் வச்சில தான் நம்ம செகண்ட் ஃப்ரேமில் வந்து நெக்ஸ்ட்டு 50 செகண்ட் நம்ம வந்து பேச முடிச்சுட்டு அது வந்து கிளியரான ஆடியோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே தானாகவே அதே வந்து ப்ராசஸிங் ஆயிரும், நம்ம எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கொடுக்க தேவையில்ல, அதே வந்து ப்ராசஸிங் ஆயிரும். ப்ராசஸிங் ஆனோடனே நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், ஒன்று ஷேர் பண்ணலாம் இல்லைனா டெலிட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து ஆல்ரெடி அது வந்து சேவ் ஆகி தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸான வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கார்டில் கொடுக்குறோம், இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.